பால் நகரில் நடைபெற்று வரும் இரண்டாவது ஒருநாள் கிரிக்கெட் போட்டியில் தென்னாப்பிரிக்கா வெற்றி பெற 288 ரன்களை இலக்காக இந்தியா நிர்ணயித்துள்ளது. இந்த போட்டியில் டாஸ் வென்ற இந்திய அணி முதலில் பேட்டிங் செய்தது. தொடக்க ஆட்டக்காரர் கே எல் ராகுல் 55 ரன்களை எடுத்தார். விராட் கோலி ரன் ஏதும் எடுக்காமல் டக் அவுட் ஆனார். எனினும் ரிஷப் பந்த் சிறப்பாக ஆடி 85 ரன்களை குவித்தார். அதேபோன்று சர்துல் தாக்கூரும் இறுதி வரை ஆட்டமிழக்காமல் 40 ரன் குவித்தார். இதன் மூலம் இந்திய அணி நிர்ணயிக்கப்பட்ட 50 ஓவரில் 6 விக்கெட் இழப்பிற்கு 287 ரன்களை எடுத்தது. இதையடுத்து 288 ரன்கள் எடுத்தால் வெற்றி என்ற இலக்கை நோக்கி தென்னாப்பிரிக்க அணி விளையாடி வருகிறது.